இந்த நாட்டு மக்கள் அனைவர்களையும் விளைத்தவனாக, இந்த சந்தர்ப்பத்தில் இந்நாட்டுடைய உலமாக்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், ஏனைய சகோதர சகோதரிகளுடன், ஏனைய மக்களுடன் எப்படி ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதற்கு எல்லா காலத்திலும் அழகான வழிகாட்டல்களை செய்து வந்திருக்கிறார்கள். உலமாக்கள் என்ற நபியுடைய வாரிசுகள் இந்த நாட்டுக்கு புதிதானவர்கள் அல்ல. இஸ்லாம் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ்வையும் இறுதி தூதர் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அஹ்லுல் பைத், அவர்களுடைய தோழர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று வலிமார்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் எல்லோரையும் சேர்ந்துதான் இந்த நாடு எல்லா காலத்திலும் முன்னேறி வந்திருக்கிறது. முஸ்லிம்கள் வாழ்ந்த காலங்களில் எப்பொழுதுமே இஸ்லாமிய அடையாளங்களை ஷிஆர்கள், உமையுஅஸ்ஸிம் ஷாயிருல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், உமையுஅஸ்ஸிம் ஷாயிருல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப் என்ற இந்த அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக உலமாக்கள் என்றும் இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 1924 1344 ஹிஜ்ரியில் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஜமியத்துல் உலமா தன்னுடைய இந்த 100 வருட பயணத்தில் அல்லாஹுடைய கலாம் குர்ஆனையும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் 4 இமாம்கள், குறிப்பாக இமாமனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அந்த மதபையும் அடிப்படையாக வைத்து மிக சிறப்பாக இந்த நாட்டில் முஸ்லிம்களை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் நபியவர்கள் சொன்னது போன்று ஒரு சமூகம் அல்லாஹ் பல சிறப்புகளை நமக்கு வைத்திருக்கிறான். அந்நாசு மஆதின், மக்கள் ஒரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை சொல்லும் பொழுது அழகாக சொல்லி காட்டினார்கள். நபியவர்களுடைய வழிகாட்டலின் பிரகாரம் இந்த சமூகம் தன்னுடைய வாழ்க்கை முன்னெடுத்து போகும் பொழுது நிச்சயமாக ஈடேற்றத்தை அடைய முடியும். எப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை அப்படித்தான் அமைந்திருக்கிறது. சுரங்கங்களைப் போல மக்கள் எப்படி தங்கம் வெள்ளிக்கு இருக்கிறதோ அதுபோன்றுதான் மக்களிடத்தில் பல திறமைகள் ஆற்றல் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த திறமை ஆற்றல்கள் சரியாக பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு ஒன்றுபட்ட சமூகமாக நாங்கள் திகழ வேண்டும். ஒன்றுபட்ட சமூகமாக திகழ்வதற்கு சில விட்டுக் கொடுப்புகளும் மன்னிப்பும் பணிவும், எல்லோரும் தான் விரும்புவதுதான் நடக்க வேண்டும் என்றால் அந்த ஒற்றுமையும் அது உண்டாக முடியாது. ஒவ்வொருவரும் விட்டுக் கொடுப்புடன் மற்றவர்களை மதித்து, உமிர்னா அந்நுணசில் அந்நாச மனாசிலகும், மக்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்கேற்ப மதித்து நடக்க பழக வேண்டும் என்ற பக்கம் நாம் ஏவப்பட்டிருக்கிறோம் என்பதாக அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த நாள் வர வேண்டும் என்று நாம் பல வருடங்களாக எதிர்பார்த்திருந்தோம். இது பல வருடத்தின் முயற்சி. இந்த சபையில் இல்லாத நூற்றுக்கணக்கான உலமாக்கள், புத்திஜீவிகள், முக்கியஸ்தர்களுடைய முயற்சி. ஜமியத்துலமாவுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், அது இந்த நாட்டுடைய அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த எல்லோரையும் மார்க்க விஷயத்தில் அணைச்சு கொள்கிறது, சேர்த்துக் கொள்கிறது,
அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிறது. அதே நேரம் இந்த நாட்டு பிரஜைகள் என்ற அடிப்படையில் இந்த நாட்டு பிரஜைகள் யாராக இருந்தாலும் எல்லோரையும் மதித்து நடக்க வேண்டும் என்று ஜமியத்துலமா என்றும் அது மிக உறுதியாக இருக்கிறது. ஏன், எங்களுடைய கோட்பாடு குர்ஆனுடைய அடிப்படை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல், மார்க்கத்தில் எந்த வல்கட்டாயம் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், பிற மதங்களை நிந்திக்கிறது கிடையாது. லா தசுப்புல்லதீன் எதுன ரப்பஹும், அல்லாஹு தஆலா இதை மிக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான். லா தசுப்புல்லதீன் எதுன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ் அதுவம் பிகைரி இல்ம் என்பதாக குர்ஆன் பிற மதங்களை திட்ட நிந்திக்க கூடாது என்பதை எச்சரிக்கை செய்திருக்கிறது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ற ஒரு அழகான கோட்பாட்டை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களூடாக அல்லாஹு தஆலா வஹியின் மூலமாக நமக்கு அறிவித்திருக்கிறான். அதனால் ஜமியத்துல் உலமா எப்பொழுதும் ஒரு கூட்டான ஒரு சபையாக எல்லோருடைய கருத்துகளையும் உள்வாங்கி இந்த நாட்டுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் பொருத்தமான சில விஷயங்களை தான் எப்பொழுதும் ஜமியா முன்வைக்கிறது. அந்த அடிப்படையில் 2012 எடுக்கப்பட்ட அதை சகவாழ்வு பிரகடனம், 2008-09 எடுக்கப்பட்ட அது ஒற்றுமை பிரகடனம், இது ரெண்டு கண்களை போல. சஹாபாக்களையும் நபியுடைய குடும்பத்தையும் மதிப்பதை போன்று, நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொள்வதை போன்று, நாம் அஹ்லு பைத்தையும் அவுலியாக்களையும் நேசிப்பதை போன்று, எங்களுடைய நாட்டில் நாம் எப்பொழுதும் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருடைய திறமையும் ஆற்றலும் அது பயனடைய வேண்டுமென்றால் நாம் ஒற்றுமையாக ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரர்களை போல் இருக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு ஆளுமையுள்ள திறமையுள்ள பல மொழிகள் பேசக்கூடியவராக இருப்பார், ஒருவருக்கு அந்த ஆளுமை இல்லாமல் இருக்கும். ஒருவர் அறிவில் மிக உயர்ந்தவராக இருப்பார், ஒருவர் குறைவுள்ளவராக இருப்பார். பணத்தில் செல்வத்தில் ஒருவருக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருப்பான், அல்லாஹ் ஒருவருக்கு ஆளுமை திறமை கொடுத்திருப்பான். அந்நாசு மஹாதின், மக்கள் சுரங்கத்தை போல, கம் ஆதின் தஹபல் ஃபித்தா, அது தங்கம் வெள்ளியுடைய சுரங்கம் இருக்கிறது போலதான் இங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 8000 உலமாக்கள், 160 மேற்பட்ட எங்களுடைய கிளைகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 317 மதரசாக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹான்காக்கள், ஜாவியாக்கள், தக்கியாக்கள், தரீக்காக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள், ஜமாத்துகள், இதெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் நாம் ஒரு தாய்க்கு பிறந்த சகோதர சகோதரிகளை போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துக்கு எங்களுக்கு மத்தியில் மாற்று கருத்துகள் இருந்தாலும் நாம் ஒருவருக்கொருவர் மதித்து நடக்க பழகிருக்கிறோம். அதை தான் எங்களோட மூதாதர்களும் கற்று தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை எனக்கு முன்பு கூறியவர்கள் மிக அழகாக இதை முன்வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த பல நாளுடைய முயற்சி, அதுக்கு என்னுடைய இந்த ஜமியத்துலமாவுடைய நிறைவேற்று குழு, அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஃபத்வாக்களுடைய அங்கத்தவர்கள், அதே நேரத்தில் இந்த நாட்டுடைய உலமாக்கள், 8000 உலமாக்களும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதரசாவுடைய முதரிசீன்களும் முதராக்களும் உஸ்தாத்மார்களும், இன்னும் தரீக்காவுடைய எங்களுடைய மஷாயிஹ்மார்களும் எல்லோரும் ஒன்று பற்றி உதவியாக இருந்து உத்தாசையாக இருந்துதான் இந்த பணியில் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த பயணம் ஒரு சிறப்பான பயணம். ஒருவருக்கொருவர் துவா செய்து கொண்டு, குறிப்பாக எங்களோட இந்த ஜம்மியால் பயணித்த 52 ஸ்டாஃப்கள், இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய ஜம்மியாவுடைய அங்கத்தவர்களாக இருந்து எங்களோட உதவியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் துவா செய்கிறோம். ஜம்மியத்துலமாவுடைய மூத்த தலைவர்களாக இருந்து மரணித்த, அது ஆரம்பத்திலிருந்து முபாரக் ஹசரத் வரைக்கும், அதே நேரம் செயலாளர்களாக இருந்து பலரும் பணியாற்றிருக்கிறார்கள். அதில் எங்களுடைய நண்பர் சகோதரர் மௌலவி அப்துல் நாசர் அவர்கள் மாத்திரம்தான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்கள். மற்றவர்கள் மரணித்து விட்டார்கள். உயிருள்ளவர்கள், மரணித்தவர்கள் எல்லோருக்காக துவா செய்கிறோம். அத்தோடு எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த நிறைவேற்று குழுவில் பலரும் சுகீனமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கும் துவா செய்வோம். இந்த நாட்டில் உள்ள உலமாக்கள், நல்லடியார்கள், சாலிஹான மக்கள் எல்லோருக்கும் துவா செய்வோம். யாருடைய பெயரும் எடுக்க விடுபட்டிருந்தால் எல்லோரும் மன்னித்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து இந்த மன்ஹஜை இதில் எல்லோரும் ஒன்றுபட்டு, இது குர்ஆன் அல்ல, இது ஹதீஸ் அல்ல, இது இமாம் ஷாஃபி ரஹ்மல்லா இயற்கைய ஃபிக்குடைய கிதாபும் அல்ல, இது நாங்கள் உலமாக்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு இந்த காலத்துக்கு இந்த சூழலுக்கு தேவையான, அதில் எங்களால் முடிந்த சக்திக்கேற்ப இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இப்படி வாழ்வதை கொண்டுதான் எதிர்காலம் எங்களோட சுயிச்சமாக இருக்கும். பெரும்பான்மை சமூகத்துக்கு நாங்கள் இந்த தீனை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கும் இதை புரிந்து கொள்வது லேசாக இருக்கும் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் எல்லாரும்
வேற்றுமையில் ஒற்றுமை, காலத்தின் தேவைக்கு சன்மார்க்க கடமை என்ற அந்த விருது பெற்ற அந்த புத்தகத்தை நாம் வெளியிட்டு இந்த நாட்டு மக்களை வழிநடத்தியது போன்றே சமூக ஒற்றுமை பிரகடனத்தை 10-15 வருடங்களாக எல்லா மஸ்ஜிதுகளையும் தொங்கவிட்டு மக்களுக்கு வழிநடத்தியது போன்றே இந்த மன்ஹஜையும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு சகோதர சகோதரியும் முஸ்லிம்கள் விளங்குவதோடு பிற மத சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் இதை விளங்க வைப்பதை தன்னுடைய ஜும்மாக்களில், தன்னுடைய தரிசுகளில், தன்னுடைய பேச்சுவார்த்தைகளில், தான் வெளியில வந்து பேசக்கூடிய நேரத்தில் இந்த அடிப்படையோடு தான் பேசணுமே தவிர, நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்களுக்கு சொல்லி காலிஃப் துஅரஃப் நான் மாற்றமாக பேசி என்னுடைய வெற்றியை அடைவது நோக்கமல்ல. இந்த நாட்டில் நாம் 2019 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்த துணிவை இழப்பதற்கு காரணம் இது போன்ற ஒரு தீவிர சிந்தனையில் ஈடுபட்ட எங்களுடைய பேர் தூக்கியவர்கள் தான் இந்த அநியாயத்தை செய்துவிட்டார்கள். அதனால் இதுக்கு மேலும் நாம் இப்படி பிரிந்திருக்க முடியாது. ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக இருப்போம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம், ஒருவருக்கொருவர் மதித்து நடக்க பழகுவோம், ஒருவருக்கொருவர் துவா செய்து கொண்டு தாவனு அலல் பிர் வத் தக்வா என்ற குர்ஆனுடைய இந்த கோட்பாட்டின் கீழ் வாழ வல்லல்லாஹ் என்னை உங்களையும் கிருபை செய்வானாக. எங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் இதை ஸ்தாபித்து, அது அஜ்வத் அலி ரஹ்முல்லா அவர்களாக இருக்கலாம், அப்துசமத் அலிமாக இருக்கலாம், முன்னே உலமாக்களாக இருக்கலாம், அலியார் ஹசரத் ஹசரத் முபாரக் ஹசரத்தாக இருக்கலாம், ரியால் ஹசரத் அவர்களாக இருக்கலாம், அவர்களோடு இருந்த பல உலமாக்களாக இருக்கலாம், எல்லோருடைய கபரையும் அல்லாஹ் தாலா ஜொலிக்க செய்வானாக. இன்று வாழக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் நல்ல சதுர சுகத்தை கொடுத்து நாம் எல்லோரும் ஒன்று பற்றி இந்த பயணத்தை மேற்கொண்டு செல்வதற்கெல்லாம் உதவி செய்வானாக. எங்களால் நடந்த தப்பு தவறுகளை மன்னித்து உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.